அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். அத்தியாயம் 15, தலைப்பு யெகோவாவின் நாள். பக்கம் 420 முதல் 424 வரை. தொழிலாளர்களாகிய எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஓர் ஒழுங்குள்ள ஓர் அமைப்பு அவசியமானது. பொதுஜனங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படாவிடில் மாபெரும் வல்லமையும் ஆதிக்கமும் மிக்க இந்த நிறுவனங்களுக்கு எதிராக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தினாலும் எங்களது குறிக்கோள் குழப்பத்தையும் கலகத்தையும் அநீதியையும் எந்த வகுப்பாருக்கும் எதிராக வருவிப்பதோ அநியாயம் செய்வதற்கோ அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பொதுஜனங்களாகிய நாங்கள் எங்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எளிமையான நோக்கத்தை உடையவர்கள். அவ்வாறில்லாவிடில் நாங்களும் எங்களது குழந்தைகளும் அவரது வல்லமையினாலும் உடமையாலும் நசுக்கப்படுவோம். அவர்களுடைய வல்லமையும் ஐஸ்வர்யங்களும் முறையாக கட்டுப்படுத்தப்பட்டு உபயோகிக்கப்படுமானால் அனைவருக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவர்கள் ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள், பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ அவர்களுக்கும் செய் என்ற பொன்மொழியை நாங்கள் நிலைநிறுத்துவோம். மேலே குறிப்பிட்ட அறிவுபூர்வமான எளிய வழிமுறைகள் பின்பற்றப்படுமானால் அது இரு தரப்பினருக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கும். ஐஸ்வர்யவான்கள் தற்காலத்தில் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களோடு திருப்தியடைந்து அனைத்து தரப்பு ஜனங்களும் நிரந்தரமாக வளர்ச்சியடைய வேண்டுமென்று விருப்பம் கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பதும் தொழிலாளர்கள் நியாயமான கோரிக்கைகளை மட்டும் பெற்று அளவோடு மேன்மையடைவதில் திருப்தி காண்பதும் இராஜரீக பிரமாணமாகிய அன்பும் நீதியும் கடைபிடிக்கப்படவும் சாத்தியமானால் மிகவும் நலமாக இருக்கும். ஆனால் தற்கால நிலைமையில் மனுஷர்கள் இந்த இராஜரீக பிரமாணத்தை வற்புறுத்தினாலொழிய கடைபிடிக்க மாட்டார்கள். தொழிலாளர்களில் சிலர் நீதியும் நன்னெறியும் உள்ள கருத்துக்களை கொண்டிருந்த போதிலும் பெரும்பான்மையானோர் அவ்வாறு இல்லாமல் அநியாயமும் அடங்காதவர்களுமாயும் இருந்து புத்தியுள்ளவர்களாக நடவாமல் அவர்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையுமே வலியுறுத்துவார்கள். முதலாளிகள் எந்த அளவு விட்டு கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளும் யோசனைகளும் அதிகரிக்கும். அறிவற்ற ஏழை ஜனங்களின் திமிரும் ஆளுகையும் இரண்டு மடங்கு இருக்கும் என்பது அனுபவமுள்ள யாரும் அறிந்ததே. ஐஸ்வர்யவான்களில் சிலர் தொழிலாளர்களுக்காக இறக்கப்படுபவர்களாகவும் அவர்களுக்கேற்ற சீர்திருத்தங்களை படிப்படியாக செயல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பவர்களாகவும் இருப்பர். ஆனாலும் அவர்கள் ஒரு சிலராக மட்டும் இருப்பதனாலும் செயல்படுத்த வல்லமையற்றவர்களாக இருப்பதனாலும் அவர்களுடைய எண்ணங்கள் மதிப்பிழந்து போகிறது. இவர்கள் தங்களுடைய சொந்த காரியத்தில் கூட தங்களது சுய தீர்மானத்தின்படி செய்ய முடியாதவாறு பெரிய சங்கங்களுக்கு கட்டப்படுகிறார்கள். இவர்கள் வியாபாரிகளாகவோ அல்லது சுய தொழில் செய்யும் உரிமையாளர்களாகவோ இருந்து வேலை செய்யும் நேரத்தை குறைக்கவோ அல்லது கூலிப்பணத்தை உயர்த்தவோ முடியாது. போட்டியாளர்கள் இவர்களுக்கு எதிராக நின்று இவர்களுக்கும் இவர்களுடைய பொருட்களுக்கும் இவர்களிடம் வேலை செய்பவர்களுக்கும் சேதத்தை விளைவிப்பார்கள். யெகோவாவின் நாளில் மகா உபத்திரவத்திற்கான காரணம் யதார்த்தமாகவே இருக்கும் என்பது நமக்கு நன்கு விளங்குகின்றது. சுயநலமும் குருட்டாட்டமும் பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்குரிய முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் கட்டுப்படுத்துகிறது. தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு நலமானதை தேட முயற்சி செய்வார்கள். ஆனாலும் சுயநலம் அவர்களது ஐக்கியம் பிணைப்பை அறுத்துவிடும். மேலும் ஒவ்வொருவரும் தன் லாபத்தை தேடி சதி ஆலோசனைகளில் ஈடுபட முயற்சி செய்வர். பெரும்பாலானோர் ஆணவத்தினாலும் அறியாமையினாலும் தங்கள் கையில் ஆளுகையை எடுத்துக்கொண்டு புத்தியில் சிறந்தவர்களின் அதிகாரத்தை பறித்து அவர்கள் ஏற்படுத்திய ஒழுங்குகளை தள்ளிவிடுவார்கள். முதலீட்டாளர்கள் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தொழிலாளருக்கு அளிக்கப்பட்டாக வேண்டும் என்று வற்புறுத்தி அனைத்து கோரிக்கைகளையும் தீர்க்க சொல்லி போராடுவார்கள். முதலாளிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இதனால் கலகம் வெடிக்கும். பொதுவான எச்சரிக்கையிலும் அவநம்பிக்கையிலும் முதலீடுகளை பொது மற்றும் தனியார் நிறுவனங்களிலிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்கள். வியாபார மற்றும் பொருளாதார சீரழிவு ஏற்படும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். இதன் முடிவில் விரக்தி அடைவார்கள். பிறகு சட்டம் ஒழுங்கு சீரழியும். மலைகள் அதாவது ராஜ்யங்கள் கொந்தளிக்கும் கடலில் அமிழ்ந்து போகும். இவ்விதமாகவே பூமியிலுள்ள சமுதாய அமைப்புகளும் வான மண்டல அரசாங்கங்களாகிய மதமும் அரசியலும் கலந்த அமைப்பும் வெந்து உருகிப்போம். பெருமையுள்ளவர்கள் அனைவரும் தீமை செய்கிற எல்லோரும் பதரைப்போல் ஆவார்கள். வலிமை மிக்க மனுஷர்கள் மனவேதனையில் அழுது புலம்பவும், ஐஸ்வர்யவான்கள் கதறி ஊளையிடவும், திரளான ஜனங்கள் மீது பயமும் துயரமும் வரும் காலமாக இருக்கும். இப்பொழுதும் கூட நமது கர்த்தர் முன்னுரைத்தது போல உலகிற்கு வரும் சம்பவங்களை முன்னரே நோக்கி பார்க்கும் திறனுடைய ஞானிகளும் அறிவாளிகளும் ஆனவர்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. லூக்கா 21:26. இந்த பெரும் அதிர்ச்சியில் பெயர் சபைகளில் அனைத்து பிரிவுகளும் அரசாங்கங்களோடும் ஐஸ்வர்யவான்களோடும் சேர்ந்து திரளான ஜனங்களின் மதிப்பை இழந்து இறுதியில் தற்கால அரசாங்கங்களோடு சேர்ந்து அழிந்து அகன்றுப்போம் என்று சத்திய வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறது. இவ்வாறாக வானங்கள் மத ரீதியான ஆளுகை வெந்துருகி பேரிரைச்சலோடு அகன்று போகும். சுயநலமும் அறியாமையும் ஆட்சி செய்யும் வரையில் மனுஷனின் திட்டங்கள் எவ்வளவுதான் ஞானமாகவும் ஒழுங்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவைகள் பயனற்றவைகளாய் முடியும் என்கிற விசேஷமான பாடத்தை உலகம் கற்றுக்கொள்வதற்காகவே இவை அனைத்தும் சம்பவிக்கும். மனுஷரிடமிருந்து கல்லான இருதயம் அகற்றப்பட்டு ஆதியில் பெற்றிருந்த தேவசாயலை அடையும் வரைக்கும் நீதியும் வல்லமையும் மிகுந்ததும் அனைத்து தரப்பினரையும் அடக்கி ஆளக்கூடியதுமான உறுதியுள்ள ஓர் அரசாட்சி ஸ்தாபிக்கப்பட்டால் மட்டுமே இத்துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்று அப்பொழுது உலகம் உணர்ந்து கொள்ளும். இத்துன்ப காலத்தில் தண்டனைகளையும் பாடங்களையும் யெகோவா தேவன் அனுமதித்த பிறகு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி ஆளுகை செய்யும் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எசேக்கியேல் 11:19. 36:25-36. எரேமியா 31:29-34. செப்பனியா 3:9. 46:8-10. மனுஷனுடைய வீழ்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட சுயநலத்தினாலேயே இயல்பாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இந்த உபத்திரவ காலம் அமைந்துவிட்டது என்பதை கர்த்தர் முன்னறிந்து உரைத்திருந்தார். அவர் கொடுத்த கட்டளைகளும் போதனைகளும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலான ஜனங்களால் தள்ளிவிடப்படும் என்றும், இதன் காரணமாக வரும் துன்ப காலத்தில் எவ்வாறு அதன் தீமையை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்றும், எவ்வாறு ராஜ்யத்தின் அதிகாரம் அவர்களை கீழ்ப்படியும்படி நிர்பந்தப்படுத்தும் என்றும் கர்த்தர் முன்னறிந்து தெரிவித்திருக்கிறார். வரவிருக்கின்ற கொடிய காலத்தை பற்றி அறிகிற அனைவரும் தங்களையும் தங்களுடைய காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவது அவசியமானது. மனத்தாழ்மையை அணிந்திருக்கிற உலகத்தாரில் சிலருக்கும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுமாகிய சாந்த குணமுள்ள அனைவருக்கும் நாங்கள் கூறுவது என்னவெனில், தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை அவரது சித்தத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2:3. ஒருவனும் தேவ கோபத்திற்கும் முழுவதும் நீங்களாக மாட்டான், ஆனால் நீதியை தேடி சாந்த குணத்தில் சந்தோஷப்படுகிறவர்கள் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையான நிலையில் வைக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையும் பழக்க வழக்கங்களும் செய்கைகளும் சிந்தனையும் நீதியின் மேல் இறங்குகிற குணமும் தற்கால சூழ்நிலையை அறிந்து உணரக்கூடிய தன்மையும் வேதாகமம் இந்த உபத்திரவத்தை பற்றியும் அதன் வெளிப்பாடுகளை பற்றியும் கூறுவதை உற்று நோக்கவும் மதிக்கவும் துணை புரியும். இதன் காரணமாக அவர்களுடைய துன்பம் பிறரை பார்க்கிலும் லேசானதாகவே இருக்கும். விசேஷமாக திகிலும் அலைக்கழிப்பும் இருக்காது.
சத்திய வேதாகமத்தால் போதிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தருடைய நாளில் நடைபெறும் சம்பவங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அக்கினி பதரை சுட்டெரிக்கும் விதமாக திடீரென்று அந்த நாள் வரும். செப்பனியா 2:2. கடந்த யுகங்களின் காரியங்கள் மெதுவாக நடந்ததை போன்று இக்காலத்தில் இராது. ஆனால் சிலர் தவறாக எண்ணுவது போல் 24 மணி நேரத்தில் திடீரென்று வானத்தில் மின்னும் மின்னலைப் போல கர்த்தருடைய நாளின் சம்பவங்கள் நிறைவேறி தீராது. இரவில் திருடனைப் போல் அந்த நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணம் அது சமீபமாய் கிட்டி சேர்வது இரகசியமாய் இருப்பதால் உலகத்தார் கண்டுகொள்ளாதிருப்பார் என்பதினாலேயே ஆகும். இந்த நாளின் உபத்திரவம் கொடிய வேதனையை தரும். அந்நாளில் கொந்தளிப்பு வருவதும் அடங்குவதும் மீண்டும் எழுவதுமான முடிவானது வரும் வரை இருக்கும். அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறபடி கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:3. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானமும் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அதிகாரமும் புதிய பூமியும் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட சமுதாயமும் பிறந்த பிறகே அமைதியும் விடுதலையும் கிடைக்கும். 2 பேதுரு 3:10-13. ஸ்தாபிக்கப்படப்போகும் புதிய ஒழுங்குமுறையில் சுயநலத்துக்கும் அதிகாரத்திற்கும் பதிலாக நீதியும் அன்புமே சட்டமுமாய் இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 425 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.